Welcome to J3 Cloud. We will talk about the topic in AWS Cloud. CloudFormation is a WordPress blog. We will create a WordPress blog in single EC2 instance. First, you will create an AWS Management Console. You will use root account or administrative privileges. Management control dashboard ல வந்துட்டு இந்த management tools ல வந்து cloud formation வந்து நீங்க click பண்ணி open பண்ணிக்கோங்க. இங்க வந்து create stack click பண்ணுங்க. Click பண்ணிட்டு இங்க வந்துட்டு select a sample template நீங்க select பண்ணிக்கோங்க. இங்க வந்து பார்த்தனா single instance sample இருக்கும், multi available zone இருக்கும், windows sample இருக்கு, tools zone இருக்கு. இது வந்து அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு வந்துட்டு single instance sample இருக்கு. இது வந்து நீங்க choose பண்ணிக்கோங்க. If you choose multi availability zone, you can choose the number of instance tools. You can create a single one. Next, you can choose the specific details. You can choose the stack name. I will choose J WordPress iPhone. Cloud formation சொல்லி கொடுத்துக்கறேன். கொடுத்துட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டிபி நேம் நீங்க எதனால கொடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் பாஸ்வேர்ட் வந்து உங்களுடைய பாஸ்வேர்ட் வந்து நீங்க கொடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் டிபி யூசர் வந்துட்டு டிபி யூசர் நீங்க என்ன யூசர் கொடுக்கறீங்களோ அந்த யூசர் கொடுத்துக்கலாம். இங்க வந்து பார்த்தா வந்துக்கோங்களேன். நீங்க வந்து T2 மைக்ரோ தான் கொடுக்கணும். இது வந்து ஃப்ரீ டைரக்டபிள். டிஃபால்ட்டா வந்து T2 ஸ்மால் இருக்கும். அது வந்து Payable version on the key name the key name pathina vechukkala key name neenga vandu ungalaoda key name choose panikonga indha region la vandu pathina the account la vandu indha region la vandu na ore or key pair la create panirken adhala onnu dhaan display aagudhu neenga multiple key pair choose panirundinga create panirundinga na andha multiple key pair list vandu inga vandu list out aagum idhu vandu pathina vechukkala ssh location vandu pathina default ah vandu anywhere option oda choose aagirukku neenga venna maathra andha maathikalam adukapram click next இது வந்து ஆப்ஷன்ஸ் பேஜ் தான் நீங்க வந்துட்டு உங்களுடைய கீ நேம் வேல்யூஸ் இதெல்லாம் கொடுக்குறா இருந்தால் கொடுக்கலாம் இல்லாட்டி வந்துட்டு இதை வந்து டிஃபால்ட்டா வந்து விட்டுடலாம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதை ஒரு தடவை ரிவ்யூ பண்ணிக்கலாம் ரிவ்யூ பண்ணிட்டு கிரியேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ க்ளவுட் ஃபார்மேஷன் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு இது வந்து ஒரே ஒரு சிங்கிள் யூசர் இன்ஸ்டன்ஸ் தான் அதனால வேகமாக கிரியேட் ஆயிரும் இப்போ வந்து பாருங்க ஒரு ஈஸ்டர் இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு ஒரு ஈஸ்டர் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ரெஃபர்ஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செக்யூரிட்டி குரூப் கிரியேட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஈஸ்டர் இன்ஸ்டன்ஸ் வந்து இங்கே கிரியேட் ஆகிட்டு இருக்கு ஒன்ஸ் இது கிரியேட் ஆகும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுவே வெப் சர்வர் லோக்கல் ஐடி பார்த்தீங்கன்னா வெப் சர்வர் தான் இருக்கு இப்போ வந்து பார்த்தோன்னா இது வந்து கிரியேட் ஆயிடுச்சு கிரியேட் கம்ப்ளீட்னு வந்துச்சு நீங்கள் ஜஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அவுட்புட்ஸில் போயிட்டு இந்த லிங்க் இருக்கு இல்லையா இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா டைட்டில் வந்து நான் இது AWS அட்மின் பிளாக்னு சொல்லிட்டு சும்மா கொடுக்குறேன் கொடுத்துட்டு இங்கே வந்து யூசர் நேம் வந்து உங்களுடைய யூசர் நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கணும் நான் வந்துட்டு சும்மா ஜேடிபி யூசர் 123 சொல்லி கொடுக்குறேன் பாஸ்வேர்டு வந்து பார்த்தோன்னா நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டு நீங்கள் எதுவும் கொடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தோன்னா கைட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் இப்போ வந்து ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால் வேர்ட்ப்ரெஸ் கொடுத்தா இன்ஸ்டால் ஆகிரும் இங்கே வந்து உங்களுடைய மெயில் ஐடி கொடுக்குறதா கொடுத்துக்கலாம் பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் கேட்குது இமெயில் அட்ரஸ் வந்து சும்மா ஏதாச்சும் ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க வெல்கம் அட் ஜிமெயில் டாட் காம் சும்மா கொடுக்குறேன் கொடுத்துட்டு
உங்களோட இமெயில் அட்ரஸ் இங்கே கொடுக்கணும். இப்போ வந்து இங்கே வந்து உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கணும். யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆயிரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். இப்போ போஸ்ட் கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆட் நியூ போஸ்ட், ஆட் நியூ சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே இங்கே வந்துட்டு உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சும்மா நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஜஸ்ட் இதை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு ஒரு சின்ன போஸ்ட் போஸ்ட் வந்து ஒன்று போடலாம். சும்மா இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு பப்ளிஷ்னு சொல்லி கொடுத்தா போதும். இங்கே வந்து ப்ரிவியூ சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து பேஜ் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். இதான் வந்து உங்களுடைய வேர்ட்பிரஸுடைய லாக்ஸ் வந்துட்டு. இப்போ வந்து இந்த க்ளவுட் ஃபார்மேஷனை நீங்கள் டெர்மினேட் பண்ணணும், டெலிட் பண்ணால் ஜஸ்ட் வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆக்ஷனில் போயிட்டு டெலிட் கொடுத்தா போதும். இதோட இசிடி இன்சூரன்ஸும் சேர்த்து இது டெலிட் பண்ணி விட்டுரும். இங்கே சரவண் பண்ணிகிட்ருக்கு, சரவண் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து டெலிட் பண்ணி விட்டுரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரெஃபர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட்ஸில் வந்துட்டு அப்டேட் பண்ணுங்கள். எனக்கு டைம் இருக்கும்போதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.